ஓம் சாந்தி. 17/1/2021 அவ்யக்த பாக்தாதா ரிவைஸ் 14/10/1987 பிராமணா வாழ்வு தந்தையுடன் அனைத்து உறவுகளையும் அனுபவம் செய்யும் வாழ்வாகும். இந்த பிராமண வாழ்க்கை ஒரு தந்தையிடம் அனைத்து விதமான சம்பந்தங்களை வைக்கக்கூடிய வாழ்க்கையாகும். இன்று மாதாதா தனது அநேக முறை சந்திப்பை கொண்டாடியிருக்கின்ற அநேக கல்பங்களாக சந்தித்து கொண்டிருக்கின்ற குழந்தைகளை மீண்டும் சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். இந்த அலௌகீக அவ்யக்த சந்திப்பு எதிர்கால தங்க யுகத்திலும் நடக்க முடியாது. தந்தை மற்றும் குழந்தைகள் சந்திக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் மட்டுமே. இந்த விசேஷமான யுகத்தில் வரதானமாக கிடைத்திருக்கிறது. பரமாத்மாவை சந்திப்பதற்கான ஒரு முக்கியமான விசேஷமான நேரம் இந்த நேரம்தான். மிகப்பெரிய வரதானமாக கிடைத்திருக்கக்கூடிய நேரம் இந்த சங்கம் யுக நேரம். எனவே இந்த யுகத்திற்கு பெயரே சங்கம யுகம், அதாவது சந்திப்பை கொண்டாடும் யுகம் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட யுகத்தில் அப்படிப்பட்ட உயர்ந்த சந்திப்பை கொண்டாடும் விசேஷ பாகமுடைய ஆத்மாக்களாகிய நீங்கள் இருக்கிறீர்கள். இத்தகைய நேரத்தில் பாப்தாதாவும் அப்படிப்பட்ட கோடியில் ஒரு சில உயர்ந்த பாகியவான் ஆத்மாக்களை பார்த்து மகிழ்ச்சி அடைவதோடு கடந்த காலத்தின் நினைவையும் கொடுக்கிறார். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை எத்தனை விஷயங்களை உங்களுக்கு நினைவூட்டிருக்கிறார், அதை நினைவு செய்தால் மிக நீளமான லிஸ்டாக இருக்கும். அவ்வளவு நினைவு கொடுத்திருக்கிறார். அதனால் நீங்கள் அனைவரும் நினைவு சுரூபமாக மாறிவிட்டீர்கள். பக்தியில் நினைவு சுரூப ஆத்மாக்களாகி உங்களை நினைவு சின்ன வடிவத்தில் பக்தர்களும் ஒவ்வொரு நேரமும் நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். நினைவு சுரூப ஆத்மாக்களாகி உங்கள் ஒவ்வொரு கர்மத்தின் சிறப்பையும் நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். பக்தியின் சிறப்பே நினைப்பது, அதாவது கீர்த்தனை பாடுவது. நினைவு செய்து செய்து போதையில் எவ்வளவு மூழ்கி விடுகிறார்கள். அப்போது அற்ப காலத்திற்கு அவர்களுக்கும் அவர்களை சுற்றி ஒரு சிறிது நேரத்திற்காக என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்களுக்கு அவர்களால் புரிந்து கொள்ள முடிவதில்லை, தெரிவதே இல்லை. நினைவு செய்து செய்து அதில் மூழ்கி விடுகிறார்கள், அதாவது அன்பில் கலந்து விடுகிறார்கள். இந்த அற்பக்கால அனுபவம் அந்த ஆத்மாக்களுக்கு எவ்வளவு அன்பாகவும் தனித்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கிறது. ஏன் பக்தர்களுக்கு இப்படிப்பட்ட ஓர் அனுபவம் ஆகின்றது? ஏனென்றால் எந்த ஆத்மாவை அவர்கள் நினைவு செய்கிறார்களோ அந்த ஆத்மாவும் சதா தந்தையினுடைய அன்பு நினைவில் மூழ்கிருக்கிறார்கள். தந்தையின் அனைத்து பிராப்திகளிலும் சதா மூழ்கிருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட ஆத்மாக்களை நினைவு செய்வதாலேயே மட்டும் அந்த பக்தர்களுக்கு அற்ப காலத்திற்கு வரதானி ஆத்மாக்களாகிய உங்கள் மூலமாக அஞ்சலி ரூபத்தில் பிராப்தி கிடைத்து விடுகிறது. எனவே எப்போது நினைவு செய்யக்கூடிய பக்த ஆத்மாக்களுக்கே இவ்வளவு அலௌகிகமான ஒரு அனுபவம் ஏற்படுகிறதோ அப்போது நினைவு சொரூப வரமளிக்கும் வள்ளல், பாக்யத்தை வழங்கும் வள்ளல் ஆத்மாக்கள் உங்களுக்கு பிராக்டிக்கல் வாழ்வில் எவ்வளவு அனுபவம் கிடைக்கும் என்பதை யோசியுங்கள். இந்த அனுபவங்களில் சதா முன்னேறி செல்லுங்கள். ஒவ்வொரு அடியிலும் விதவிதமான நினைவு சொரூபத்தை அனுபவம் செய்து கொண்டே செல்லுங்கள்.
எப்படி நேரமோ எப்படி கர்மமோ அப்படி சொரூபத்தின் நினைவை வெளிப்படையான ரூபத்தில் அனுபவம் செய்யுங்கள். அமிர்த வேளையான ஒரு நாளின் ஆரம்பத்திலிருந்தே தந்தையோடு சந்திப்பை கொண்டாடுகிறீர்கள். அந்த நேரத்தில் மாஸ்டர் வரமளிக்கும் வள்ளலாக மாறி வரமளிக்கும் வள்ளலிடமிருந்து வரதானங்களை பெறும் உயர்ந்த ஆத்மாவாக இருக்கிறேன். நேரடியாக பாக்யத்தை வழங்கும் வள்ளலின் மூலமாக பாக்யத்தை பெறும் கோடி மடங்கு பாக்யவானாக இருக்கிறேன் என்ற உயர்ந்த சொரூபத்தை நினைவிற்கு கொண்டு வாருங்கள். அந்த வரதான நேரத்தில் வரமளிக்கும் வள்ளல் கூடவே இருக்கிறார். மாஸ்டர் வரதானியாகி நீங்களும் கூட நிறைவானவர்களாக இருக்கிறீர்கள். மேலும் மற்ற ஆத்மாக்களுக்கும் வரதானம் கொடுக்கும் வரதானி ஆத்மாவாக இருக்கிறீர்கள். இந்த சொரூபத்தை இப்போது வெளிப்படுத்துங்கள். அதற்காக அப்படித்தானே இருக்கிறேன் என நினைக்காதீர்கள். ஆனால் விதவிதமான நினைவு சொரூபத்தை நேரப்படி அனுபவம் செய்யுங்கள். அப்போது மிகுந்த விசித்திர மகிழ்ச்சியின் விசித்திரமான பிராப்திகளின் புத்திசமாக மாறிவிடுவீர்கள். மேலும் எப்போதும் உள்ளத்திலிருந்து எதை பெற வேண்டுமோ அதை பெற்றுவிட்டேன் என்ற பிராப்தியின் பாடல் இயல்பாகவே நிரந்தரமாகவே ஒலித்துக்கொண்டே இருக்கும். அதே போல ஒவ்வொரு நேரங்களிலும் செயல்களுக்கு தக்கப்படியும் நினைவு சொரூபத்தை அனுபவம் செய்து கொண்டே செல்லுங்கள். முரளி கேட்கும்போது காட்லி ஸ்டூடெண்ட் லைஃப், அதாவது இறை மாணவராக வாழ்கிறேன். சுயம் பகவான் எனக்காக பரந்தாமத்திலிருந்து வந்து பாடத்தை கற்பிக்கின்றார் என்ற நினைவிருக்க வேண்டும். பகவான் அவரே வருவது விசேஷ பிராப்தியாக இருக்கிறது. இத்தகைய நினைவு சுரூபத்திலிருந்து எப்போது நீங்கள் முரளியை கேட்கிறீர்களோ அப்போது எவ்வளவு போதை இருக்கும்? ஒருவேளை சாதாரண நியமப்படி சொல்பவர் சொல்ல கேட்பவர் கேட்கிறார் என இருந்தால் இவ்வளவு போதை என்பது அனுபவம் ஆகாது. எனக்காக பரமாத்மா இறைவன் பரந்தாமத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக கற்பிப்பதற்காக வருகின்றார். இதோ இப்பொழுதும் கூட அவர் வந்திருக்கிறார் என்ற உணர்வுடன் இருந்து கொண்டு முரளியை கேட்கும் பொழுது அவ்வளவு அனுபவமாகும். ஆனால் பகவானுக்கு நாம் மாணவர்கள் என்ற நினைவு சுரூபத்தில் கொண்டு வந்து பிறகு கேளுங்கள். நான் இறை மாணவன் என்ற நினைவில் அமர்ந்து கொண்டு பிறகு கேளுங்கள். அப்போது அலௌகீக போதையில் அனுபவம் ஏற்படும். புரிந்ததா? வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு நினைவு சுரூபத்தின் அனுபவத்தில் எவ்வளவு போதை ஏற்படுகிறது? அப்படி முழு நாளும் ஒவ்வொரு செயலிலும் தந்தையோடு நினைவு சொரூபமாக மாறிக்கொண்டே இருங்கள். சில நேரம் பகவானின் நண்பராக அல்லது துணைவராக, சில நேரம் வாழ்க்கை துணைவராகவும், சில நேரம் பகவானை தனது செல்ல குழந்தையாக, அதாவது முதலாவது உரிமையாளராக, முதலாவது வாரிசாக அனுபவம் செய்யுங்கள். இப்படி மிக அழகிய மற்றும் மிகுந்த தகுதியான குழந்தை இருந்தால் தாய் தந்தைக்கு எனது குழந்தை குலவிளக்காக இருக்கிறது அல்லது குலத்திற்கு பெருமை சேர்ப்பதற்காக இருக்கிறது என்ற போதை எவ்வளவு இருக்கும்? யாருக்கு பகவானே குழந்தையாக விடுகிறாரோ அப்போது அவரது பெயர் எவ்வளவு பிரபலமாக இருக்கும்? அவரது எத்தனை குலத்திற்கு நன்மை ஏற்படும்? எனவே எப்போது உலகத்தின் சூழ்நிலையால் அல்லது விதவிதமான பிரச்சனையால் கொஞ்சம் தன்னை தனியாகவோ அல்லது சோர்வாகவோ அனுபவம் செய்தால் அந்த அழகான குழந்தை ரூபத்தில் பாபாவை முன்னால் வைத்து விளையாடுங்கள்.
நண்பர் ரூபத்தில் விளையாடுங்கள். எப்போதாவது களைத்து விட்டால் அவரை தாய் என்று அந்த ஒரு சம்மந்தத்தில் வைத்து கொண்டு அவருடைய மடியில் உறங்கிவிடுங்கள், மூழ்கிவிடுங்கள். எப்போதாவது மனமுடைந்து போய்விட்டால் சர்வ சக்திவான் சொரூபத்திலிருந்து மாஸ்டர் சர்வசக்திவானின் நினைவு சொரூபத்தை அனுபவம் செய்தால் மனமுடைந்த நிலையிலிருந்து மன மகிழ்ச்சியை பெற்று விடுவீர்கள். வெவ்வேறு நேரத்தில் வெவ்வேறு சம்பந்தத்தால் தனது வெவ்வேறு சொரூபத்தின் நினைவை வெளிப்படையாக அனுபவம் செய்தால் தந்தையின் நிரந்தர துணையை இயல்பாக அனுபவம் செய்வீர்கள். மற்றும் சங்கம் யுகத்தில் பிராமணா வாய்க்கு என்பது எப்போதும் விலை மதிப்பற்றதாக அனுபவம் ஆகிக்கொண்டே இருக்கும். மற்றொரு விஷயம், இப்படியாக அனைத்து சம்பந்தங்களையும் நிறைவேற்றுவதில் குழந்தைகளாக நீங்கள் பிஸியாக இருந்தீர்கள் என்றால் மாயா வருவதற்கே நேரம் கிடைக்கவே கிடைக்காது. லௌகீகத்தில் பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களது குடும்பத்தை பார்ப்பதிலேயே அவ்வளவு பிஸியாக இருப்பதால் வேறு எந்த ஒரு நினைவும் அவர்களுக்கு இருப்பதில்லை என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் குடும்பம் மிக பெரியதாக இருக்கிறது. அதே போன்று பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுக்கு பிரபுவோடு அன்பை பராமரிப்பதற்கும் பிரபுவின் குடும்பம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. உங்கள் பிரபுவின் அன்பான குடும்பம் தூங்கும் போதும் இருக்கிறது. ஒருவேளை யோக நிதிரையில் இருந்தீர்கள் என்றால் அந்த உறக்கம் உறக்கமாக இருக்காது, ஆனால் யோக நிதிரையாக இருக்கும். அப்போது உறக்கத்திலும் பிரபுவின் சந்திப்பை கொண்டாட முடியும். யோகத்தில் அர்த்தமே சந்திப்பாகும். யோக நிதிரை என்றால் அசரீரியாக மாறிய நிலையின் அனுபவம். எனவே இதுவும் கூட பிரபுவின் அன்புதானே. அதனால் உங்களை போன்ற மிகப்பெரிய குடும்பம் யாருக்கும் இருப்பதில்லை. ஒரு நொடி கூட உங்களுக்கு நேரம் இருப்பதில்லை. ஏனென்றால் நீண்ட நாட்களுக்கு பிறகு பிரபுவை நீங்கள் சந்திக்கிறீர்கள். அந்த பிரபுவே உங்களை சந்திக்கிறார். அதனால் ஒவ்வொரு நொடியும் உங்களோடு அனுபவிப்போம் என பக்தியில் பக்தர்களின் ரூபத்தில் பாடலை பாடிக்கொண்டே இருந்தீர்கள். அதனால் ஒவ்வொரு நொடிக்கும் கணக்கு பார்ப்பவராக இருக்கிறீர்கள். முழு கல்பத்திலும் சந்திக்க வேண்டிய கணக்கை இந்த ஒரு சிறிய பிறவியில் நிறைவேற்றுகிறீர்கள். சங்கமீகத்தில் 5000 வருட கணக்குப்படி இந்த சின்னஞ்சிறு பிறவி சில நாட்களை போல் இருக்கிறது. எனவே சில நாட்களில் இவ்வளவு நீளமான காலத்தின் கணக்கை நிறைவேற்ற வேண்டும். எனவே ஒவ்வொரு சுவாசத்திலும் நினைவு செய்யுங்கள் என்று சொல்கிறார். பக்தர்கள் நினைவு செய்கிறார்கள், நீங்கள் நினைவு சொரூபமாக ஆகிறீர்கள். அதனால் உங்களுக்கு ஒரு நொடியாவது நேரம் இருக்கிறதா? எவ்வளவு பெரிய குடும்பம்! இந்த குடும்பத்திற்கு முன்பாக அந்த சிறிய குடும்பம் கவர்ந்திருக்க முடியாது. மேலும் சகஜமாகவும் இயல்பாகவும் தேகம் உட்பட தேகத்தின் உறவுகள், தேகத்தில் உடைமைகள் மற்றும் பிராப்திகள் இருந்து மோகமற்ற நினைவு சுரூபமாக ஆகிவிடுவீர்கள். இந்த கடைசி பேப்பர் மாலையில் நம்பர் வார் மணியாக மாற்றுகிறது. அமிர்த வேளையிலிருந்து யோக நிதிரை வரை விதவிதமான நினைவு சுரூபத்தில் அனுபவசாலியாக ஆகிவிட்டீர்கள் என்றால் அந்த நீண்ட கால நினைவு சுரூபமாகப்பட்டது கடைசி நேர நினைவு சுரூபமாகுதல் என்னும் கேள்விகளில் பாசித்தானராக உங்களை ஆக்கிவிடும். அப்போது மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு அனுபவமாகும். அந்த மகிழ்ச்சியான வாழ்வை அனுபவம் செய்வீர்கள். ஏனென்றால் வாழ்க்கையில்
ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் வெரைட்டி வித்தியாசம் பிடித்திருக்கிறது. அனைவரும் அதை விரும்புகிறார்கள், வித்தியாசத்தை விரும்புகிறார்கள். எனவே நாள் முழுவதும் இந்த விதவிதமான சம்பந்தத்தையும் விதவிதமான சுரூபத்தின் வெரைட்டியையும் அனுபவம் செய்யுங்கள். தந்தை நிச்சயம் தேவை, ஆனால் தந்தையோடு கூடவே வாழ்க்கை துணையில் அனுபவம் கிடைக்கவில்லை என்றாலும் வாழ்க்கையில் குறைபாடு இருக்கிறது. குழந்தை இல்லாவிட்டாலும் குறை இருக்கிறது என உலகத்திலும் கூட சொல்கிறார்கள். அனைத்து உறவுகளும் இருப்பதையே நிறைவான வாழ்க்கை என உணர்கிறார்கள். எனவே இந்த பிராமண வாழ்க்கை பகவானோடு அனைத்து உறவுகளையும் அனுபவம் செய்யும் நிறைவான வாழ்க்கையாக இருக்கிறது. ஒரு உறவில் குறையும் இருக்கக்கூடாது. ஒரு உறவானது பகவானிடம் குறைவாக இருந்ததென்றால், அதாவது ஒரு ஆத்மா அந்த உறவால் தன் பக்கம் கவர்ந்திருக்கும், எந்த சம்பந்தம் தந்தையிடம் வைக்கவில்லையோ அந்த சம்பந்தம் உங்களை தன் பக்கம் கவர்ந்திருக்கும். எப்படி சில குழந்தைகள் அவ்வப்போது தந்தையின் ரூபம் இருக்கிறது, ஆனால் தோழன் அல்லது தோழி அதாவது நண்பரின் ரூபம் சிறியது இல்லையா? அதற்கு ஆத்மாக்கள் தேவை. ஏனென்றால் தந்தையோ பெரியவராக இருக்கிறார் என்று சொல்கிறீர்கள். ஆனால் பரமாத்மாவின் உறவிற்கு இடையில் ஏதாவது சிறிய அல்லது இலேசான ஆத்மாவினுடைய உறவு கலந்து விட்டதென்றால் அப்போது அனைத்து என்ற வார்த்தை முடிந்து விடுகிறது. ஏதோ ஒரு சம்பந்தம் வைக்கவில்லை என்றாலும் கூட அனைத்து சம்பந்தம் அனைத்து என்ற வார்த்தை முடிந்து விடுகிறது. பிறகு சக்திக்கேற்ற என்னும் வரிசையில் வந்து விடுகிறீர்கள். பிராமணர்களின் பாஷையில் ஒவ்வொரு விஷயத்திலும் அனைத்து என்ற வார்த்தை வருகிறது. எங்கு அனைத்தும் இருக்கிறதோ அங்கு நிறைவு இருக்கிறது. ஒருவேளை இரண்டு கலைகள் குறைவாக இருந்தாலும் கூட அடுத்த மாலையின் மணியாகி விடுவீர்கள். எனவே அனைத்து உறவுகளின் அனைத்து நினைவு சொரூபமாகுங்கள். புரிந்ததா? எப்போது சுயம் பகவானே அனைத்து உறவுகளின் அனுபவத்தை பெற வைப்பதற்காக வாய்ப்பளிக்கிறாரோ அப்போது அத்தகைய ஒரு வாய்ப்பை பெற வேண்டுமில்லையா? அப்படிப்பட்ட தங்கமான வாய்ப்பை பகவான் மற்றும் இந்த நேரத்தை தவிர வேறு எந்த நேரத்திலும் யாராலும் கொடுக்க முடியாது. ஒருவர் அப்பாவாகவும் அதே நேரம் குழந்தையாகவும் இருப்பது சாத்தியமா என்ன? இது ஒருவருடைய புகழாக இருக்கிறது. அந்த ஒருவர் தான் தந்தையாகவும் குழந்தையாகவும் தாயாகவும் இருக்கக்கூடியவர். அனைத்து விதமான உறவுகளிலும் நினைவு சொரூபமாக மாற வேண்டும். இதில் தானே போதை இருக்கிறது. பிராமண வாழ்வு எதற்காக இருக்கிறது? போதையிலும் சுகத்திலும் இருக்கவே இருக்கிறது. எனவே இந்த அலௌகீக சுகத்தை கொண்டாடுங்கள். சுகமான வாழ்க்கையை அனுபவம் செய்யுங்கள். இப்போ பாபா அன்பு நினைவுகள் நமஸ்காரம் சொல்றாரு. நாலா புறங்களிலும் உள்ள சதா நினைவு மற்றும் சேவையில் ஊக்க உற்சாகத்தில் இருக்கும் உயர்ந்த குழந்தைகளே, சதா ஒவ்வொரு கர்மத்திலும் நினைவு சொரூபத்தை அனுபவம் செய்யும் அனுபவி ஆத்மாக்களே, சதா ஒவ்வொரு கர்மத்திலும் தந்தையின் அனைத்து உறவுகளையும் அனுபவம் செய்யும் உயர்வான ஆத்மாக்களுக்கும், சதா பிராமண வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக கழிக்கும் மகான் ஆத்மாக்களுக்கும் பாப் தாதாவின் அத்தி சிநேகம் நிறைந்த அன்பு நினைவுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். வரதானம். சங்கம் யுகத்தில் ஒன்றுக்கு 100 மடங்கு பிரத்யக்ஷ பலனை பெறும் பத்மா பதம் பாகியசாலியாகுக. சங்கமிகத்தில் ஒன்றுக்கு 100 மடங்கு பிரத்யக்ஷ பலனை பெறும் பத்மா பதம் பாகியசாலியாகுக. விளக்கம். சங்கமயுகமே ஒன்றுக்கு 100 மடங்கு பலன் கொடுப்பதாக இருக்கிறது.
ஒரே ஒரு முறை மட்டும் நான் தந்தையுடையவன், நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என சங்கல்பம் வைத்தால் போதும். ஒரே ஒரு முறை நான் தந்தையுடையவன், நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற சங்கல்பம் வைத்தால் போதும். அப்போது மாயாவை வெல்வதற்கான, வெற்றி அடைவதற்கான போதையில் அனுபவம் ஏற்படும். உயர்ந்த எண்ணங்களை உருவாக்குவதுதான் விதையாக இருக்கிறது. அதன் மிகப்பெரிய பலனாக சுயம் பரமாத்மா தந்தை சாக்கார மனித ரூபத்தில் சந்திக்க வருகிறார். இந்த பலனில் மற்ற அனைத்து பலன்களும் வந்துவிடுகின்றன. ஸ்லோகன்: யாருடைய முகம் மற்றும் நடத்தையில் தூய்மையில் பர்சனாலிட்டி மற்றும் ராயல்டி அனுபவமாகிறதோ அவரே உண்மையான பிராமணன். யாருடைய முகம் மற்றும் நடத்தையில் தூய்மையுடைய ஒரு பர்சனாலிட்டி மற்றும் ராயல்டி பிறருக்கு அனுபவமாகின்றதோ அவரே உண்மையான பிராமணன் ஆவார். நல்லது. ஓம் சாந்தி.